இல்லாத ஒரு பொருளை நம்ம விற்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யறது வந்து அந்த வியாபாரம் வந்து நஜீஸ்ங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விலை ஏற்றி விடுவது. உதாரணத்துக்கு நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நான் ஒரு பொருள் வந்து நான் விற்கிறேன், இப்ப அந்த ஒரு பொருளோட விலை நான் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் வியாபாரம் பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு அந்த 1000 ரூபா பொருளை வந்து என்கிட்ட வாங்குறதுக்காக வியாபாரம் பேசிட்டு இருக்கும் போது நானே ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து கேளுங்க, இந்த 1500 ரூபாய் கேட்டீங்க அப்படின்னா அவர் உடனே என்ன பண்ணுவாரு, எனக்கு ஒரு 1600 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. அந்த மாதிரி விலையேற்றி விற்கிறது வந்து கூடவே கூடாதுங்கிறது இஸ்லாம்ல வந்து அந்த மாதிரியான ஒரு இதே கூட விலையேற்றி விற்கிறது வந்து இஸ்லாம்ல வந்து மிக தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வியாபாரம் இல்ல வரக்கத்து இல்ல நம்ம ஒரு இன்னைக்கு செய்யப்பட நம்ம வியாபாரிகள் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா வியாபாரமே இல்லைங்க என்னங்க பண்றது அப்படின்னு பார்க்கும்போது என்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம நம்மளுடைய அதாவது அல்லாஹ் வந்து நம்ம கூறிய விஷயங்களை நம்ம கடைபிடிச்சாலே அல்லாவுடைய பறக்கத்து இருந்தாலே போதும் நமக்கு, அதாவது வியாபாரம் நமக்கு ஒரு வியாபாரம் ரெண்டு வியாபாரம் நடந்தாலும் அல்லாவுடைய பறக்கத்து இருந்தாலே போதும் அந்த ரெண்டு வியாபாரத்தை கொண்டு அல்லா நம்மளுடைய ஒரு மாத நமக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த ஒரு வியாபாரம் ரெண்டு வியாபாரத்திலே அல்லா பூர்த்தி செஞ்சிடலாம். எப்படின்னா அதாவது ஒரு 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 வியாபாரம் நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போது அந்த வியாபாரம் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ஒரு 6 விஷயம் இஸ்லாத்துல வந்து வியாபாரம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு 6 விஷயம் முக்கியமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படிங்கும் போது நம்ம கொடுக்கற பொருள் வந்து சுத்தமான பொருளா இருக்கும். அதாவது ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கற எந்த வியாபாரமா இருந்தாலும் ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து சுத்தமான பொருளா இருக்கும். அது வந்து அதுல எந்த ஒரு கலப்பிடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி மிளகாத்தூள் நீங்க செங்கத்தூள் அரைச்சு கொடுத்தா மிளகாத்தூள் விற்கும். இது டீத்தூள் எடுத்துக்கிங்க, அதாவது டீத்தூள்ல கலப்படம் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா உயிர்கொல்லி. அதாவது ஒரு டீ கடையில கலப்பட டீத்தூள 6 மாசம் கண்டினியூவா குடிச்சீங்கன்னா கேன்சர் வந்துடும். அதாவது அதுல கிடைக்கக்கூடிய அதுல கலக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு தாதுவை தான் கலக்குறாங்க. சோ அந்த மாதிரி கலப்படம் இல்லாத பொருட்களை விற்கணும். முதல்ல ஒரு முஸ்லீமா இருந்து நம்ம வியாபாரம் செய்யணும் அப்படின்னா கலப்படம் பண்ணக்கூடாது, விற்கக்கூடிய பொருள் வந்து சுத்தமான பொருளா இருக்கணும். அதே மாதிரி பயனுள்ள பொருளா இருக்கணும். நம்ம விற்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய பொருள் வந்து இப்ப உதாரணத்துக்கு வாங்குறாங்க நம்மள்ட இருந்து ஒருத்தன் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க வந்து அந்த பொருளை வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். இப்போ ஒரு ஒரு வாட்ச் வாங்குறாங்கன்னா ஒரு டைம் பார்க்க யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சட்டை வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு பயனுள்ள பொருள், ஒரு டிவி அதாவது ஒரு கட்டில் அந்த மாதிரி எந்த அவங்களுக்கு தேவையான பொருளை தான் நம்ம வந்து விற்கணும். தேவையில்லாத அதாவது வீட்டுல ஒரு ஆடம்பர பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அது வந்து அவ்வளவு இதா இது பண்ணல, பயனுள்ள பொருளா இருக்கணும். அதே மாதிரி முதல்ல விற்கிற பொருள் நமக்கு சொந்தமான பொருளா இருக்கும், அடுத்த வீட்டு பொருளத்தையும் வித்தரக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, இந்த பொருளை வச்சிருங்க நான் போயிட்டு ஒரு 6 மாசம் வந்து வாங்கிக்கிறேன், அது வரை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிமாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பொருள் இடத்துல இருக்கு எவனையா கூப்பிட்டு அப்ப அதை எடுத்துட்டு போயிருக்கு, மலபா பைக் போன் பண்ணுங்க வந்து தூக்கிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த அந்த மாதிரி இது பண்ண இருக்கும். விற்கக்கூடிய பொருள் வந்து நம்மளுடைய சொந்த பொருளா இருக்கணும், அது வந்து முக்கியமான விஷயம். அதே சமயத்துல வாங்குற பொருளை நம்ம குடுக்கறோம் பாத்தீங்களா, நம்ம இப்ப கஸ்டமர்கள் ஒரு பொருளை கொடுக்கும் போது அந்த பொருள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு முட்டை ஒருத்தன் வந்து வாங்குறோம், ஒரு மளிகை கடையில போய் ஒரு முட்டை வாங்குறோம், 10 முட்டை வாங்குறோம், 10 முட்டை கையில கொடுத்தா நம்ம எப்படி பாதுகாப்பா கொண்டு போக முடியுமா? அந்த பொருளை கொடுக்கும் போது அந்த வாங்க அந்த கொடுக்கக்கூடிய நபர் வந்து அந்த பொருளை எடுத்துட்டு போய் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பத்திரமான முறையில அவருக்கு பேக்கிங் பண்ணி அந்த அவரை கொண்டு போகும்போது நல்லா பாதுகாப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற முறையில அது போகணும். 4வது விஷயம். 5வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா விலையை தெரியப்படுத்தணும். மெயினா நம்ம என்ன விலைக்கு விற்கிறோம், அதாவது ஒரு லாபங்கிறது வந்து ரொம்ப அதிக லாபம் வைக்க கூடாது, அதுல வந்து பரக்கத் கிடையாது. ரொம்ப அதிக லாபம் வச்சுன்னா பரக்கத் கிடையாது. கம்மியான லாபத்துக்கு அதுக்கு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க எப்படின்னா ஒருத்தர் வந்து 60 தினாருக்கு வந்து ஒரு பூஜா வாங்கியிருக்காரு, ஒரு செக் வந்து ஒரு 60 தினாருக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கும் போது 10 தினாருக்கு வந்து 1/2 தினார் அப்படிங்கிற லாபத்துல வந்து 3 தினார் வந்து அவருக்கு லாபம். 60 தினாருக்கு 3 தினார் வந்து லாபம்னு போட்டு 63 தினார்னு போட்டு அவர் கடையில அந்த ஒரு பூஜாவை மாத்தி வச்சிருக்காரு. அது வந்து ஒரு 6 மாசம் ஒரு மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூஜாவுடைய விலை வந்து ஏறிடுச்சு மார்க்கெட்ல, எவ்வளவு ஆயிடுச்சுன்னா 90 ரூபா ஆயிடுச்சு அந்த பூஜாவுடைய விலை. அப்ப வந்து இவர ஒரு சஹாபி வந்து இவருடைய கடைக்கு வந்து அந்த பூஜாவுடைய விலையை கேட்கிறாரு. விலையை கேட்கும் போது 63 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. 63 ரூபா அப்படிங்கும் போது ஏங்க பக்கத்து கடையில 90 ரூபா போட்டிருக்காங்க அந்த பூஜாவுக்கு, நீங்க 63 ரூபா போட்டிருக்கீங்களா என்னங்க சொல்றீங்க, எனக்கு 63 ரூபா தேவை இல்லைங்க, நீங்க ஒண்ணு எனக்கு ரொம்ப கம்மியான லாபத்தை கொடுக்க வேணா, நீங்க 70 தினாரு கொடுங்க அப்படிங்கிறாங்க. 70 தினாரு கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு லாபம் எனக்கு தேவை இல்லைங்க, 63 தினாரு கொடுத்தா போதும், எனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைச்சா போதும், எனக்கு அதிக லாபம் வேணாம் அவரு சொல்றாரு, நீங்க ரொம்ப கம்மியா விற்க வேணாம்னு இவரு சொல்றாரு. புரியுதுங்களா? கடைசியில அவர் விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை, வேணான்னு போயிட்டாரு. காரணம் என்னன்னா
அதிக லாபம் வேணான்னு இவரு நினைச்சாரு. அதே சமயத்துல அவருக்கு ரொம்ப குறைவான ரெண்டு பேருமே சாகிட்டு தான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விலைய வந்து நம்ம ஒரு நியாயமான விலையை வச்சு விற்கிறோம். பொருள் கையிருப்பு இருக்க வேண்டும். மெயினா வந்து இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பஜார் வியாபாரிகள் எல்லாம் எடுத்துக்கீங்களா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு செல்போன் வாங்க போறோம், செல்போன் வாங்க போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா செல்போன் அவர்கிட்ட இருக்காது, அந்த மாடலே அவர்கிட்ட இருக்காது. அப்ப என்ன பண்ணுவா தெரியுமா, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க நான் வர வச்சு தரேன், இல்லாத பொருளுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது. இருக்கு, நம்ம கையில் இருப்பு இருக்கா. இன்னொரு விஷயம் அனுமதிக்கப்படுது எப்படி அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்க கடையில இல்ல, பக்கத்து கடையில இருக்கு, நீங்க அந்த கஸ்டமரை வெயிட் பண்ண சொல்லிட்டு பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து வியாபாரம் பண்ணலாம், அந்த வியாபாரம் அனுமதிக்கப்படுது. ஆனா இல்ல நம்மகிட்ட இல்ல, அந்த பொருள் நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பொருளுக்கு நம்ம அந்த வியாபாரம் பண்ணக்கூடாது. இல்லாத பொருளுக்கு வியாபாரம் பண்ண, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ரேட் பேசி நம்ம விற்கும். ஆனா இல்லாத பொருளுக்கு நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது. இது வந்து முதல்ல நம்ம எப்படி வியாபாரம் பண்ணணும்னு சொல்றது, அதாவது வியாபாரத்தை தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலுவை அளவு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. எப்படின்னா இந்த நிலுவையிலையும் அளவை அளந்து கொடுக்குறாங்க, துணி அளந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா. ஒரு மீட்டருக்கு பாத்தீங்கன்னா 10 மீட்டர் அளந்துட்டு 3/4 மீட்டர் கம்மி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அளவையா இருக்கட்டும், மற்ற நிலுவை 1 கிலோ போறது, இப்ப உதாரணத்துக்கு வாங்கும் போது அவங்க கரெக்டா வாங்கிப்பாங்க. இப்ப உதாரணம் ஒரு 10 கிலோ வாங்குறாங்க அப்படின்னா அந்த 10 கிலோ அளவையே கரெக்டா அளந்து 10 கிலோன்னு வாங்கிப்பாங்க. ஆனா விற்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோன்னு சொல்லிட்டு 3/4 கிலோ விற்பாங்க. அந்த மாதிரி அளவையில வந்து நம்ம வந்து மோசடி செய்யவே கூடாது. அது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது ரெண்டு விஷயம், அந்த இது அளவை நிலுவையிலையும் அளவையிலையும். அதே மாதிரி திருட்டு பொருளை விற்க கூடாது. ஹலாம் திருட்டு பொருளை எக்காரணத்தை கொண்டும் வியாபாரம் செய்யவே கூடாது, வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது திருட்டு பொருள். அதே மாதிரி வியாபாரம் செய்யும் போது சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடாது. இந்த பொருள் வந்து சத்தியமா இது வந்து பொருள் நல்லவா, நல்ல பொருள் தான், நீங்க தரமான பொருளை விற்கணும், அது அதுல தப்பு கிடையாது. உங்களுடைய பொருளுடைய தரத்தை நீங்க வந்து தெரியப்படுத்தலாமே ஒழிய அந்த பொருத்தோட தரத்துக்காக நீங்க சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செஞ்சு இந்த பொருள் சத்தியமா நல்ல பொருள், இதை நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சு எந்த பொருளையும் விற்கக்கூடாது. அதே மாதிரி வழிபாடு தலங்களில் வியாபாரம் செய்யக்கூடாது. நம்ம வழிபாடு தலங்கள்ல வியாபாரம் வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கு இருக்கு. நம்ம வந்து இஸ்லாமியர்கள் நம்ம ஒரு நான் அண்ணன் 27 அன்னைக்கு அண்ணன் பேசுறாங்க ஒற்றுமையை பற்றி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பேச்சு பேச்சாவோட தான் போயிட்டு இருக்கு சரிங்களா. நீங்க வட்டி வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து யாராவது எது தவறுதலா பேசினா நான் இது பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு இஸ்லாமிய வியாபார விஷயம் இது பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்ம பள்ளிக்கல்வி நம்ம எல்லா மக்கள் ஒன்னு சேர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் நம்ம கலந்து நம்ம ஒற்றுமை தான் நமக்கு வந்து இங்க வந்து யார் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ரொம்ப தூரமா இருக்கு. நம்ம இங்க இருக்கிற மக்கள் தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தான் வந்து ஆறுதல் இருந்தவருக்கு. வேற யாரும் வந்து நம்மளோட அண்ணனும் தம்பியோ யாருமே வந்து நம்ம பக்கத்துல கிடையாது, எல்லாருமே தூரமா இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கிற இங்க இப்ப இமாம் இருக்காங்களா, இமாம் தான் இன்னைக்கு எனக்கு அண்ணன் வியாபாரம் செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம பண்ணக்கூடிய வியாபாரமா இருக்கட்டும், நம்மளுடைய ஒத்துமையும் நம்மள ஒத்துமையா இருந்து நம்ம எல்லாரும் நல்ல விதமா செயல்பட்டோம்னா நல்ல வியாபாரம் செஞ்சு எல்லாம் இன்னும் நல்லா நமக்கு இந்த விஷயங்களை நம்ம அதாவது எல்லாமே முடியலனாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படிங்கிற பட்சத்துல நல்லா நம்மளுடைய வியாபாரத்துல நல்லா பறக்க செய்வான். உண்மையை பேசி நாணயத்துடன் நடந்து கொள்ளும் ஒரு வணிகர் மறுமை நாளில் நபிமார்கள் உண்மையாளர்கள் உயிர் தியாகிகள் ஆகியோருடன் இருப்பார் என மாணவி அவர்கள் கூறியதாக அபு சயீத் அல் குருதி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 100 திருமிதி அந்த மாதிரி நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானார் என்று கூறி வாய்ப்பளித்த இமாம் அவர்களுக்கு நன்றியை கூறி விரைவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.